அடுத்தடுத்து கேச்சுகளை தவறவிட்ட இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள். அஸ்வின் செய்த தந்திரம் இந்திய அணியின் வெற்றிக்கு உதவிய அந்த 27th ஓவர். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் இந்திய அணி நேற்று விளையாடிய முதல் நாள் முடிவில் 6 விக்கெட்டை இழந்து 233 ரன்கள் எடுத்தது. பின்னர் 2nd நாளான இன்று தொடங்கிய போட்டியில் வெறும் 11 ரன்களுக்குள்ளாகவே 4 விக்கெட்டுகளை இழந்து 244 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. அதன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் மிகவும் மந்தமாக விளையாடினார்கள். ஒரு சமயத்தில் 13 ஓவர்களில் வெறும் 14 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு மிகவும் மெதுவாகவே விளையாடினார்கள். இதனால் முதலில் விக்கெட்டுகளை வீழ்த்த கஷ்டப்பட்ட இந்திய அணி பின்னர் ஒரு வழியாக ஜாஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் பின்னர் வெகு நேரமாகியும் விக்கெட்டே விழவில்லை. மிகவும் நங்கூரமாக விளையாடிய ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை வீழ்த்துவதற்கு இந்திய கேப்டன் விராட் கோலி பல யுக்திகளை செய்து பார்த்தார். அதிலும் பும்ரா தவறவிட்ட கேட்ச் மற்றும் பிருத்திவிசா தவறவிட்ட கேட்ச் என்று கேட்சுகள் கையில் கிடைத்தும் தொடர்ச்சியாக தவறவிட்டது இந்திய அணி. பின்னர் ஒரு வழியாக அஸ்வினை ஓவர் போட அழைத்த விராட் கோலி 27th ஓவரை அஸ்வினுக்கு வழங்கினார். அப்போது அந்த ஓவரில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான ஸ்டீவ் ஸ்மித்திற்கு அஸ்வின் ஒரு ஸ்கெட்ச் போட்டார். அதாவது, ஸ்மித் பேட்டிங் செய்யும் போது ஸ்மித்துக்கு வலது பக்கமாக திரும்பும்படி ஒரு சில பந்துகளை தொடர்ச்சியாக வீசினார். பின்னர் அந்த ஓவரின் கடைசி பந்தை திடீரென ஸ்ட்ரெயிட் லைனில் பிச் பண்ணி இடது பக்கமாக திரும்பும்படி பந்து வீசினார். அப்போது அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்டீவ் ஸ்மித்தோ அந்த பந்தை அடிக்கச் சென்று ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் இருந்த ரஹானேவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அதாவது, ஸ்டீவ் ஸ்மித்தின் பேட்டிங்கை தான் ஆஸ்திரேலிய அணி பெரிதளவு நம்பியுள்ளது என்று இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் கூறி வந்த இந்த நிலையில் ஸ்டீவ் ஸ்மித்தை வெறும் ஒரே ரன்னோடு பெவிலியனுக்கு அனுப்பி வைத்தார் அஸ்வின். பின்னர் அதற்கடுத்த ஒரு சில ஓவர்களில் டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட்டையும் கேமரன் கிரீன் விக்கெட்டையும் அஸ்வின் வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் வெற்றிக்கு தேவையான மிக முக்கியமான விக்கெட்டுகளை தேவையான நேரத்தில் வீழ்த்திய அஸ்வினின் இந்த தந்திரமான பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.